ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவா கிச்சன். இன்றைக்கி சேமியா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பேச்சுலரும் ஈஸியாக செய்யலாம். அடுப்பில் கடாயை வச்சு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றணும். தாளிப்பதற்கு கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன். கடுகு உளுந்து பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது லைட்டாக செவக்கட்டும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து 2 வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 1-3 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அடுத்து கருவேப்பிலை சிறிதளவு, தக்காளி 1, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசியறதுக்கு கொஞ்சம் மேலே தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அந்த உப்போடு சேர்த்து நல்லா வதக்கி தக்காளி நல்லா மசியட்டும். இப்போ எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. 200 கிராம் சேமியா, அதாவது 1 பாக்கெட் சேமியாவுக்கு 400 ml தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றியாச்சு தேவையான அளவுக்கு, நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் சேமியாவை இதில் சேர்த்துடலாம். ரொம்ப போட்டு நம்ம கிளறக்கூடாது, ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். சேமியா தண்ணியில் முழுகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். கொஞ்சம் தண்ணியெல்லாம் இழுக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, தண்ணி கொஞ்சம் நல்லா இழுத்துட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வைக்கலாம். இப்போ சேமியா ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா வெந்திருக்கு. இதை லைட்டாக கிளறி விடலாம். லாஸ்டாக 1-3 டீஸ்பூன் எண்ணெயை லைட்டாக ஓரமாக ஊற்றி நல்லா கிளறலாம். இப்போ உப்புமா நல்லா வெந்திருக்கு, தண்ணிலாம் இல்லை, நல்லா பொல பொலன்னு நல்ல சேமியா உப்புமா சூப்பராக வந்துருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.